இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் பார்க்கிங். இதில் ஆக்டர் ஹரிஷ் கல்யாண், நடிகர் MS பாஸ்கர், நடிகை இந்துஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் லோகேஷ், இயக்குனர் ரத்னகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் என்னோட அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதில்லை. இன்னை வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மேடை அதுக்கு அவங்களுக்கு இது சரியான மேடையாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இவ்வளோ அதாவது எங்கள் பாட்டி இவ்வளோ தூரம் போய் பரவாயில்ல, மழையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, நான் அவங்க ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய அவங்களோட ஆசீர்வாதம், நன்றி. அப்புறம் சினி சேனலை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் போயிட்டு நிறைய பேசாமல் போயிடலாமா, இது நமக்கு செட் ஆகுதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நான் எதர்ச்சியாக அவரை மீட் பண்ணும்போது உடனே சரி ஓகே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி பலூன் படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அந்த படத்தில் சேர்ந்த உடனே அப்போ எனக்கு இந்த சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் எனக்கு ஒரு முழு பொறுப்பு எல்லாத்தையுமே எனக்கு அவர் கொடுத்து என்னை நம்பி இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அன்னையிலேருந்து அதே நம்பிக்கையோட ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி எனக்கு டைரக்டர்ன்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அது இவ்வளோ தூரம் நான் என்னை இங்கே அந்த கைப்பிடிச்சி கூப்பிட்டு என்னை நிறுத்தி வச்சுருக்காரு. அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி அவர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு டைரக்டர் இல்லை, நான் இப்போது டைரக்டராக இருக்கும்போது அவர் ப்ரொடியூசருங்கிறத தாண்டி எனக்கு ஒரு அண்ணனாக எனக்கு ஒரு பர்சனலாகவும் என்னோடய லைஃப்பில் நிறைய சஜஷன்ஸும் அண்ட் என்னை இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு வெல்விஷராக என்னை இந்த இடத்துல நிற்க வச்சு அழகு பார்க்குற அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சுதன் சார், நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை சொல்லும்போது அவர் ஷார்ட்டாக தான் கேட்டிருந்தார். கேட்டுட்டு ஓகே பண்ணலாம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் கிராஸ் செக் பண்ணல, ஓகே ஃபுல் நம்பிக்கையோடு விட்டுட்டார். இதை பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது சாருக்கு. அண்ட் சார் தான் ஃபஸ்ட்டு படத்தோடைய அந்த டப்பிங் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் சார் பார்க்கும்போது எனக்கு ஒரு படபடப்பு இருந்தது. ஏன்னா சார் நம்மளை நம்பி நம்மளை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு படம் பண்ண சொல்லும்போது அவர் பார்க்குற அந்த அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு படபடப்பு இருந்தது. பட் அவர் பார்த்துட்டு அங்கே எனக்கு அவர் விஷ் பண்ணோன்னா எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஓகே இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், ஓகே படம் நமக்கு நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு இது வந்தது. அண்ட் இங்கே எனக்கு அவர் சொன்னார்ல சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரி, ஆல்ரெடி நாங்கள் கார்த்திக் யோகி, நான் டிக்லோனாவில் ஒர்க் பண்ணேன். ஸோ அவரும் இங்கே சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரியில் முதல் சோல்ஜர் அவர் கூட அவரும் ஆக்சுவலாக அவருமே ரொம்ப ஒரு டைரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படின்னு இல்லாமல் ஒரு பிரதராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இப்போ வரைக்கும் ஒரு சினிமாவில் ஐயோ அப்படின்னு நம்ம இவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோமேன்றது இல்லாமல் ரொம்ப ஜாலியாகவும் இதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்குல்ல, அதில் எனக்கு கார்த்திக் யோகி அவருமே ஒரு பெரிய ஒரு பலம் இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி என்னோடய நண்பர்கள் விக்னேஷ் வேணுகோபால் அண்ட் விக்னேஷ் பாபு அவங்க எப்போனாலுமே இந்த கதையை இந்த பார்க்கிங் கதையை முன்னாடியே ஒரு சின்ன ஸ்பார்க் மூலயமா தான் எனக்கு இந்த கதை சரி இதை ஒரு படமாக பண்ணலாம் டெவலப் பண்ணும்போது அப்போ லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு டெய்லி ஃபோன் அடித்து இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன்லேயே இதை பற்றி நிறைய பேசி டெவலப் பண்ணோம். அண்ட் இன்னை வரைக்குமே எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ என்னை கூடவே எப்போனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் எனக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட அது அவங்களுக்கு நடந்த மாதிரியும் அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி என்னையும் இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே நான் பேசுகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அங்கே உட்காந்து பார்த்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க பிரார்த்தனா அவங்க சொன்னாங்க நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக எனக்கு அந்த நேரத்தில் இந்த அந்த பதட்டம் அதனால நான் அதுக்கு சரியான இடம் அந்த டைம் இல்லை. அதுவும் தாண்டி அவங்க சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அவங்க அதை எடுத்து அவங்க பண்ணது ரொம்ப எனக்கு ஒரு அவங்க புதுசாக பண்ண மாதிரியே இல்லை. அவங்க அவ்வளோ ஈஸியாக அந்த கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய வெயிட் பண்ணுவாங்க, பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அப்புறம் ரமா மேடம் அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இன்றைக்கி வர முடியல, அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.